Hi friends, welcome to my channel. So, in this video, we will talk about the bite of the boy or girl. We will use Ramzi theory to identify the video. So, that's why Ramzi theory is not Ramzi theory. We will predict the baby gender. We will check the scan photo. We will check the identify the video. Doubts இருக்கு சோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ சோ வீடியோ வந்து skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு இத பத்தின ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் வந்து first time நம்ம சேனல பாக்குறீங்க அப்படினா வந்து மறக்காம subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணி all கொடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நான் இப்பலாம் வந்து वीडियोस upload பண்ணாலும் உங்களுக்கு notification காமிக்கும் நீங்க என்னோட वीडियोस வந்து miss பண்ணாம பார்க்க முடியும் சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் So, ladies, when they pregnant, ஆனதுல இருந்தே வந்து கர்ப்பத்துல இருக்க குழந்தை வந்து எப்ப பிறப்பாங்க அப்படினு வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்மென்ட்டோட இருப்பாங்க சோ இந்த டைம்ல வந்து வயித்துல இருக்க குழந்தை வந்து பாயா கேர்ளா அப்படினு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கியூரியாசிட்டியோட வந்து ரொம்பவே இருப்பாங்க ஆனா சட்டப்படி வந்து வயித்துல இருக்க குழந்தை வந்து பாய் பேபியா இல்ல வந்து கேர்ள் பேபியா அப்படினு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதனால வந்து எந்த ஹாஸ்பிடல்லயுமே வந்து அத பத்தி வந்து நமக்கு சொல்றது இல்ல ஆனா பிரெக்னண்டா இருக்க ஒவ்வொரு பெண்ணும் வந்து பிறக்க போற குழந்தை வந்து பாயா கேர்ளா அப்படினு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ட்ரை பண்ணி So, அதனால வந்து அதுக்காக நெட்ல வந்து நிறைய சர்ச் பண்ணுவாங்க யூடியூப்ல நிறைய வந்து சர்ச் பண்ணி அத பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணிக்குவாங்க சோ அதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நெட்ல எல்லாத்துலயுமே வந்து இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து 100% கரெக்ட்டா அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது ஆனா டாக்டர் ராம்ஜி இஸ்மாயில் அப்படிங்கறவங்க வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா 5000 பிரெக்னன்ட் லேடிஸ வச்சு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க சோ அதுல வந்து பிரெக்னன்ட் லேடிஸ வச்சு அவங்க வயித்துல இருக்க குழந்தை வந்து பாய் பேபியா இல்ல கேர்ள் பேபியா அப்படினு சொல்றது தான் வந்து அந்த தியரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க and அது மட்டும் இல்ல இந்த வீடியோல வந்து ராம்ஜி தியரி மூலமா வந்து பிறக்க போறது பாய் பேபியா இல்ல கேர்ள் பேபியா அப்படினு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி நாம டீடைலா பார்க்கலாம் So, Dr. Ramzi theory is வந்து என்ன சொல்றாங்க அப்படினா வயித்துல இருக்க குழந்தைக்கு வந்து ஒரு 6 to 8 weeks குள்ள வந்து ஒரு ஸ்கேன் எடுப்போம் அதாவது 2D ஸ்கேன் அது எடுப்போம் இல்லையா சோ நார்மலாவே வந்து நம்ம ஒவ்வொரு मंथும் வந்து அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் எடுப்போம் இல்லையா அதுதான் வந்து 2D ஸ்கேன் அப்படினு சொல்றோம் அந்த 2D ஸ்கேன்ல வந்து பிளசன்டாவோட பொசிஷன வெச்சு தான் வந்து இத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படினு வந்து சொல்றாங்க சோ 98% வந்து அக்யூரேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படினு வந்து சொல்றாங்க சோ அதுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு 6 to 8 weeks குள்ள எடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட போட்டோ கண்டிப்பா வந்து உங்ககிட்ட இருக்கணும் சோ போட்டோ தான் வேணும் அதுக்கு வந்து ரிப்போர்ட்லாம் வந்து வேண்டியதில்லை ஏன் அப்படினு பாத்தீங்கனா ரிப்போர்ட்ல எல்லாம் வந்து எதுவும் வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க Fifth month மேல தான் வந்து maximum வந்து placentaவோட position வந்து எங்க இருக்கு அப்படிங்க வந்து ஒவ்வொரு scan reportலயும் வந்து mention பண்ணுவாங்க so placentaவோட position வந்து ஒவ்வொரு டைமே வந்து change ஆயிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு scan அப்பவும் வந்து placentaவோட position வந்து change ஆயிட்டே தான் இருக்கும் maximum எல்லாத்துக்குமே வந்து change ஆகும் rare caseல தான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அப்படியே வந்து அதே positionல தான் வந்து இருக்கும் so normally வந்து எல்லாத்துக்குமே வந்து placentaவோட position வந்து change ஆயிட்டே தான் இருக்கும் ஒரே placeல இருக்காது so நீங்க வந்து placentaவோட position வந்து left sideல இருக்கறத வந்து identify பண்ணிருக்கீங்க அப்படினா அது உங்க வயித்துல இருக்க குழந்தை வந்து கேர்ள் பேபியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அதுவே வந்து பிளசன்டாவோட பொசிஷன் வந்து ரைட் சைடுல இருக்குது அப்படினா நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க அதாவது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படினா உங்க வயித்துல இருக்க குழந்தை வந்து பாய் பேபியா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து 97% விட அதிகமா இருக்கு சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து 6 to 8 weeks க்கு அந்த மிடில்ல எடுத்த அந்த ஸ்கேன் அண்ட் ரிப்போர்ட் இத வெச்சு பண்றதுக்கு வந்து வேணும் சோ அதுக்கு மேல எடுக்கிற ஸ்கேன்ல வந்து நம்ம வந்து இது அக்யூரேட்டா வந்து தெரிஞ்சுக்க முடியாது சோ அதனால தான் வந்து மேக்ஸिमम வந்து 6 to 8 weeks குள்ள எடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நம்ம வேணும் அப்படினு சொல்றோம் சோ மேக்ஸिमम வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த டைம்ல வந்து ஸ்கேன் வந்து ஆஃபர் பண்ண மாட்டாங்க யாராச்சும் ஒரு சிலருக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து சான்சஸ் So, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ட வந்து நம்ம எதோ யூஸ் பண்ண மாட்டோம் அந்த ஸ்கேன் காப்பி தான் வந்து அதாவது அந்த போட்டோல இருக்கிற அந்த இமேஜை வெச்சு தான் வந்து நம்ம பிளசன்டா பொசிஷன் வந்து நம்ம பாப்போம் So, next இந்த ஸ்கேன்லயே பாத்தீங்க அப்படினா வந்து 2 types of scans இருக்கு ஒன்னு வந்து அப்டோமினல் ஸ்கேன் ஒன்னு இன்னொன்னு வந்து டிரான்ஸ்வெஸ்டினல் ஸ்கேன் ஒன்னு இதுலயும் வந்து போட்டோ வந்து டிஃபரன்ஸ் ஆகும் ரெண்டு ஸ்கேனுக்குமே அதாவது போட்டோ காப்பில வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் என்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படினு பாத்தீங்கனா அப்டோமினல் ஸ்கேன்ல வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற பிளசன்டா இருக்குது அப்படினா அது உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து லெஃப்ட் சைடுல இல்ல ரைட் சைடுல வந்து நீங்க வெச்சுக்கணும் ஏன் அப்படினு பாத்தீங்கனா அந்த போட்டோ வந்து mirror image மாதிரி இருக்கும் சோ லெஃப்ட் சைடு அப்படினு பாத்தீங்கனா அத வந்து நீங்க ரைட் சைடு அப்படினு வந்து எடுத்துக்கணும் அந்த பொசிஷனை அப்புறம் டிரான்ஸ்வெஜிடல் ஸ்கேன்ல வந்து பிளசன்டாவோட பொசிஷன் வந்து சேம் தான் இப்போ வந்து ரைட் சைடுல இருக்குது அப்படினு சொன்னா அது ரைட் சைடுல தான் இருக்கு சோ டிரான்ஸ்வெஜிடல் ஸ்கேன்ல இருந்தது அப்படினா அது சேம் தான்
அப்டாமினல் ஸ்கேன் வந்து இருந்தது அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் அதை வந்து மாற்றிக்கணும். அதாவது லெஃப்ட் சைடு இருக்குது அப்படின்னா வந்து அது ரைட் சைடு அப்படின்னு அர்த்தம். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ப்ளசண்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா அது லெஃப்ட் சைடு அப்படின்னு வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ராம்ஜி தியரி வந்து யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது செக் பண்ணால் வந்து அது அக்யூரேட்டாக வந்து ஒர்க் ஆகும். இதுவே வந்து உங்கள் ப்ரெக்னன்சியில் வந்து ட்வின்ஸ் இல்லை அதுக்கு மேலே குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா ப்ளசண்ட்டாவோட பொசிஷன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளால் வந்து ஜெண்டர் வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ பேபி ஜெண்டரை வந்து ராம்ஜி தியரி மூலமாக வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு 6 to 8 weeks எடுத்த ஸ்கேண்டு காப்பி வந்து வேணும். ரிப்போர்ட் வேண்டியதில்லை. அந்த காப்பியில் வந்து பொசிஷன் எப்படி இருக்குது ப்ளசண்ட்டாவோட பொசிஷன் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபோட்டோ காப்பி வேணும். அதுக்கப்புறம் இது வந்து சிங்கிள் ப்ரெக்னன்சி அதாவது உங்கள் வயிற்றில் ஒரே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா தான் வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிறைய ட்வின்ஸ் ஆர் 3 அந்த மாதிரி பேபிஸ் இருந்தாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் இப்போலாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.